हेमोटमा आइबोवन, ममा यान शक्ति उमाकांत, दवनवस सिंगल अटवनी श्रेणी पोते अटवनी पाडम बेस मुहुनक हदमुगेन अभी इगनगमु। वणक्कम मानवर्गले, इरंडाम मोली सिंगलम तरम एट्टु एट्टावदु पाडम बेस मुहुनक हदमु अदावदु मुहमूडी ओन्रु सेवोम என்ற பாடத்தை படிப்போம். மாணவர்களே, பெஸ் முகுனக், முகமூடி ஒன்று. முதலில் நாங்கள் தலைப்பை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பெஸ் முகுனா முகமூடி. இங்கே உயிர் அற்ற சொற்களுக்கு பின்னால் ஒன்று என்று குறிக்கின்ற போது முகமூடி ஒன்று. ஆகவே முகமூடிக்கு உயிர் இல்லை. அங்கே முகமூடியுடன் அக் சேர்த்து பெஸ் முகுனக் என்று குறிப்பிடுகிறார்கள். முகமூடி ஒன்று. அதுபோல ஹதமு, இங்கே மூ என்ற சத்தத்தில் முடிகின்றது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். மூ செய்வோம், போம் போம் போம், அதாவது நாங்கள் என்பது இங்கு மறைந்துள்ளது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நாங்கள் என்பது இங்கு மறைந்துள்ளது. நாங்கள் முகமூடி ஒன்று உங்களுக்கு இப்போது தமிழில் விளங்கியிருக்கும். செய்வோம் ஐ, ஆகவே இந்த மூவை கட் பண்ணி போட்டு நவா போட்டோமாக இருந்தால் முகமூடி ஒன்று செய்கிறோம். ரைட். இந்த மாறாக நாம் இன்னவை பாவிப்போம் என்றால் இன்ன, இந்த மூவை கட் பண்ணி போட்டு இன்ன பாவிப்போம் என்று சொன்னால் ஹதன்ன செய்யுங்கள். அதுபோல நவா பாவிப்போமாக இருந்தால் ஹதனவா செய்கிறது. அதுபோல மூ வந்தால் ஹதமு செய்வோம். நன்றாக விளங்கியிருக்கும். ஹத என்ற சொல்லுடன் ஹதன்ன ஹதன்ன செய்யுங்கள், ஹதனவா செய்கிறது, ஹதமு செய்வோம். இந்த ஸ்ட்ரக்சரை நன்றாக அவதானியுங்கள். நல்லது. தொடர்ந்து இந்த முகமூடி என்று செய்வோம் என்ற பாடத்தை கற்பிப்பதற்கு முன்னர் ஆசிரியர் மாணவர்களுடன் முகமூடியை அணிவித்து மகிழ்ச்சிப்படுத்தி அதை செய்வதற்குரிய வேலைகளை கலந்துரையாடுவதான ஒரு பாடமாக இந்த பாடம் அமைந்துள்ளது. வாருங்கள், நாமும் முகமூடியொன்று செய்வோம். இந்த பாடம் கலந்துரையாடல் சம்பந்தமாக காணப்படுகின்றது. டீச்சர் டீச்சர், டீச்சர் டீச்சர் என்றது டீச்சர் டீச்சர். அபி பெஸ் முகுனக் ஹதமு. அபி பெஸ், அபி என்ற நாங்கள், பெஸ் முகுன முகமூடி, ஹதன்ன செய்ய, ஹதன்ன. நான் அங்கே உங்களுக்கு சொன்னேன், இன்னவில் முடிந்தால் இந்த பாடம் தொடங்குகின்ற போது நான் குறிப்பிட்டிருந்தேன், இன்னவில் முடிந்தால் உங்கள் என்று முடிவடையும் என்று. அவ்வாறு இருக்க வேண்டுமாக இருந்தால் இங்கே ஒரு புல் ஸ்டாப் வந்திருக்க வேண்டும். ரைட். ஆகவே இந்த இன்ன முடிகின்ற போது நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இன்னவில் முடிகின்ற போது இரண்டு அர்த்தத்தை எடுக்க வேண்டும். ஒன்று உங்கள் என்ற அர்த்தத்தில் வரும், அல்லது செய்ய தயாரிக்க என்று ஒரு எச்சமாக வரும். எச்சமாக வரும் செய்ய தயாரிக்க. என்ன என்று எடுத்துக்கொண்டால் வர, என்ன என்று எடுத்துக்கொண்டால் போக, போங்கள் போக.
அவ்வாறு எச்சமாகவும் வரும். ஆகவே நீங்கள் இங்கு வசனம் முடிவடைந்து விட்டதா அல்லது தொடர்கின்றதா என்பதை பாருங்கள். தொடர்ந்தால் அங்கு எச்சமாகவே காணப்படும். ரைட். டீச்சர் டீச்சர் அபி பெஸ் முகுன்ன ஹதன்ன, நாங்கள் முகமூடி செய்ய படுகெனாவா, பொருட்கள் கொண்டு வந்தோம். படு பொருட்கள், ரைட். குடு அண்டா தூள், படு அண்டா பொருட்கள், ரைட். மிரிஸ் குடு அண்டா மிளகாய் தூள், கக குடு அண்டா மஞ்சள் தூள், குடு அண்டா தூள், படு அண்டா பொருட்கள். கெனாவா கொண்டு வந்தேன், ஒரு இறந்த காலம். ஆ போகோமா ஹொந்தாய், டீச்சர் சொல்கிறா. ஆ மிகவும் நல்லது. எஹேனம் அப்படியே. ஆகவே இங்கே எஹேனத்தில் மெஹேனம் என்று சொல்லுவீர்களாக இருந்தால் இப்படியே. இங்கே எஹேனம் என்று வந்தபடியால் அப்படியே, இப்படியே மெஹேனம், அப்படியே எஹேனம், இதை விளங்கிக் கொள்ளுங்கள். அப்பி பெஸ் முகுன்ன ஹதன்ன, நாங்கள் முகமூடி செய்ய பட்டன்கனிமு, தொடங்குவோம். மூ என்று வந்தபடியால் போம் என்று முடியுது. பட்டங் பட்டன்கனிமு, தொடங்குவோம். ஹரி டீச்சர், சரி டீச்சர், ஹரி இல்லை ஹரி, ஹரி டீச்சர். அப்பி லாஸ்தி, லாஸ்தி என்றா ஆயத்தம். லாஸ்தி வெனவா என்றால் ஆயத்தப்படுத்துகிறது. இங்கே லாஸ்தி என்று முடிவடைந்திருக்கின்றது. நாங்கள் ஆயத்தம், வி ஆர் ரெடி, ரைட். இஸ்ஸல்லாம, இஸ்ஸரா என்றா முன்னுக்கு. நீங்கள் ஏழாம் வகுப்பில் பஸ்ஸுக்குள்ளே போயிருக்கல, பஸ்ஸுக்கில் ஏறுறாக்கள் இஸ்ஸரகட்ட அண்ணன் ஒரு பாடம் படிச்சிருப்பீங்கள். இஸ்ஸல்லாமண்டா முதலில், ரைட். ஹத்தரஸ் கணக்கம, ஒரு சதுர வடிவான தடித்த கணக்கம, கெனமான தடின தடி, ஒரு கொஞ்சம் கெனத்த மொத்த. கடதாசி கொலைய, கடதாசி கொலைய, கடதாசி தாள், கடதாசி தாள், அதுக்கு உயிர் இல்லை, ஆகவே அக் சேர்க்கப்படுகின்றது. கடதாசி கொலையக் கண்ண, எடுத்து கொள்ளுங்கள். முகுனே முகத்தின், பிரமாணியட்ட பிரமாணத்துக்கு அளவுக்கு, கேல துண்டு, கேலக் அக் சேர்க்கப்பட்டிருக்கிறது, துண்டு ஒன்று. கப்பா கண்ண, வெட்டி கொள்ளுங்கள். இங்கே ஒன்றை விளங்கிக் கொள்வோம் மாணவர்களே. நாங்கள் வெட்டுறதுக்கு இங்கிலீஷில் சொல்லுவோம் கட், கட். அதோட தமிழை போட்டு கட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம், கட் பண்ணன்னு சொல்லுவோம், ரைட். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், கப்பண்ண, கப்பண்ண. என்ன சொல்லுகிறார்கள், கப்பண்ண, கப் பண்ண. பாருங்க, கப் பண்ண, கப் பண்ண, ரைட். கப் பண்ணா வெட்டுங்கள், ரைட். இங்கே கப்பா கண், கட் பண்ண கொள்ளுங்கள், கட் பண்ணி கொள்ளுங்கள். கப்பா கண்ண, வெட்டி கொள்ளுங்கள். அப்போ வெட்டி கொள்ளுங்கள், வெட்டுங்கள்ண்டா கப் பண்ண, வெட்டி கொள்ளுங்கள். கப்பா கண்ண, ஒரு வினை சொல்லுடன் கண்ண வந்தால் கொள்ளுங்கள் என்று அர்த்தம், கொள்ளுங்கள். தன், தன் என்றா என்ன, நவ். கொலைய தாளை, ஹத்தரட்ட நவண்ண, நான்காக மடியுங்கள். கொலையே எப்போ ஏ கேட்குதோ அப்போ இல் என்று கேட்கும். தாளின் இல் இன் என்று கேட்கும், தாளின். ஹரி மெத,
சரி நடுவில் நாங்கள் சொல்லுவோம் நடு சென்டர் அதான் ஹரி மெத ரைட் பேனக்கின் பானையால் பேனையால் பானையாலே செய்யலாம் தானே பேனையால் பேனை பேனை பேனக்கின் பேனையால் லக்குனு புள்ளி கரண்ண இடுங்கள் செய்யுங்கள் புள்ளி செய்யுங்கள் என்று சொல்லிடலாம் தானே புள்ளி இடுங்கள் தென் ஹாரி மெத சிட் இப்பொழுது நடுவில் சரி நடுவில் இருந்து சிட்ட கதை கேட்க இந்தலா என்று பாவிப்பார் சிட்ட இருந்து தே பெத்தட்ட தெக்கண்டா ரெண்டு பெத்தண்டா பக்கம் இட்டண்டா இக்குகும் ரெண்டு பக்கத்துக்கும் அங்கள் அங்கள்ண்டா அங்குளம் அங்கள் பாகைய பாகைய வகின் அறவாசி வீதம் பாகையண்டா அறவாசி வெகின்ண்டா வீதம் கரகட்ட குறுக்காக ரைட் இறக் என்ன இற என்றா சூரியனுக்கும் வரும் கோட்டுக்கும் வரும் ரைட் இற என்றா கோடு இரவுக்கு உயிர் இல்லை ஆகவே ஒன்று என்று அர்த்தம் கொள்ளுகின்ற போது அக்சேரும் கோடு ஒன்று கோடு ஒன்று அந்தின்ன கீறிக்கொள்ளுங்கள் இகலட்டத் இற எங்கனிக்கும் சூரியனுக்கும் வரும் என்று சொன்னான் இற எங்கனிக்கும் வானத்தில் நிற்கும் இற எங்கனிக்கும் வானத்தில் நிற்கும் சூரியன் எங்கனிக்கும் வானத்தில் வானம் எங்கனிக்கும் மேலே அப்போ இற இகழ மேலே ஞாபகம் பச்சிருக்கும் இகழ பள்ளத்தில் தான் அடியில் பள்ளம் இருக்கும் அப்போ பகல பள்ளம் இகழ மேலே பகல கீழே இகழ பகல இகழ என்றால் மேலே இதற்கு ஒத்த சொல் விளங்கி கொள்ளுங்கள் ஒவ்வொன்றையும் தனியாக படிக்க முடியாது இதற்கு ஒத்த சொல் உட உட என்றால் மேலே இதற்கு சமமான சொல் இகழ ரைட் அதே மாதிரி பகல என்றா கீழே பள்ளம் அங்கே இருக்கும் கீழே அதற்கு சமமான சொல் யட்ட அப்போ ஒத்த சொல் எதிர்ச்சொல் இகழவும் உடவும் ஒத்த சொல் பகலவும் யட்டவும் ஒத்த சொல் இகழ பகல எதிர்ச்சொல் உட யட்ட எதிர்ச்சொல் ஒத்த சொற்களை சமமான அர்த்தம் கொண்டு காணப்படுவதனால் சமான பத என்று சொல்லுகின்றோம் பத என்றால் பதம் பத என்றால் பதம் தமிழில் பதம் என்றால் சொல்லு சிங்களத்தில் பத என்றால் சொல்லு ஒத்த சொல் சமான பத விருத்த பத எதிர்க்கருத்தான கதைகள் எங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தும் சிங்கள மொழியிலே எதிர்ச்சொல்லை விருத்த பத என்று சொல்லுவார்கள் அப்போ விருத்த பத ரைட் இகழட்ட இறக் என்ன இகழட்ட அங்கள் தெக்கம் மேலுக்கு இகழட்டத் மேலுக்கும் இத் வந்தா மேலுக்கும் அங்கள் தெக்க ரெண்டங்குளம் லக்குனு கரகண்ண ரெண்டங்குளம் மட்டில் முதல் குறுக்க ஓடு போடு சொன்னவே இப்போ மேலுக்கும் ரெண்டங்குளத்தில் ஒரு புள்ளியே இட சொல்லியிருக்கு இப்போ புள்ளி இட சொல்லி இருக்கு அவ்வளவுதான் ரைட் லக்குனு கரகண்ண திருக்கோணைய வகை ரைட் அப்படியே முக்கோணம் மாதிரி செய்யட்டா திருக்கோணைய வகை திரிகோணம் முக்கோணம் முக்கோணத்துக்கு உயிர் இல்லை முக்கோணம் ஒன்று வகை மாதிரி ஜாக்கரண்ண ஜாயின் பண்ணட்டா இணைக்கட்டுமா மே தியன்னே நாசைய இங்கே இருப்பது மூக்கு மூக்குக்கு என்ன சிங்களம் நாசைய
திருக்கோணையே இப்போ இப்போ ஏ கேட்குதோ இல் கேட்கும் அல்லது இன் கேட்கும் முக்கோணத்தில் இகல மேலே தேப்பத்தே இரண்டு பக்கத்திலும் எஸ் தேக்க அந்த கண்ண கண்கள் ரெண்டு கீறிக்கொள்ளுங்கள் வரைந்து கொள்ளுங்கள் நாசையட்ட நாசையட்ட மூக்குக்கு பகலின் நான் முன்னர் குறிப்பிட்டிருந்தேன் பகல கீழே பகலின் கீழுக்கு கட்ட கட்டண்ட வாய் அந்த கண்ண எந்த கண்ண கீறிக்கொள்ளுங்கள் நான் சொன்னேன் வினை சொல்லுடன் கண்ண வந்தால் கொள்ளுங்கள் என்று அர்த்தம் கொள்ளுங்கள் எந்த கண்ண கீறிக்கொள்ளுங்கள் மென்ன மெஹேம ஆ இப்படியே இதோ இப்படியே அண்ணா அப்படியேண்டா அண்ண எஹேம அதோ அப்படியே அண்ண எஹேம இதோ இப்படியே மென்ன மெஹேம நாசைய மூக்கு பகலசிட்ட இகலட்ட வெட்டேட்ட கப்பண்ண நாசைய பகல மூக்குக்கு கீழே இருந்து சிட்ட இருந்து இகலட்ட மேலே சுற்றி வர கப்பண்ண கட் பண்ணுங்கள் வெட்டி கொள்ளுங்கள் கப்பண்ண கட் பண்ணுங்கள் ரைட் வெட்டட்டா எஸ் தேக்க லங்கின் கண்கள் ரெண்டுக்கும் நடுவில் எஸ் தேக்க லங்கின் கிட்ட லங்க கிட்ட வெண்கரண்ண எப்பா வேறாக வேண்டாம் கேப்பு வெட்டிய உயப்பு சமைத்த வடிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் பூ அண்டு முடிந்தால் சமைத்த கியப்பு சொன்ன இறந்த காலத்தின் எச்சமாக வரும் பாருங்க பூ கியப்பு கதாவ சொன்ன கதை உயப்பு வத் சமைத்த சோறு கேப்பு கேல வெட்டிய துண்டு ரைட் முகுணன் ஐங்கரண்ணப்பா முகத்திலிருந்து பிரித்தெடுக்க வேண்டாம் அப்போ வெண்கரண்ணப்பா ஐங்கரண்ணப்பா தெக்கம எக்காய் ரைட் தென் வெட்டேட்டு இப்பொழுது சுற்றி வர ரவுமக் ரவுமக் வட்டம் ஒன்று வெண்ண ஆகுமாறு முகுணக் அந்த கண்ண இப்பொழுது சுற்றி வர முகமொன்றை முகமுண்டு வர்ற மாதிரி ஒரு ஷேப்பில் கீறிக்கொள்ளுங்கள் கண் தெக்கக் கண்ணண்டா காதுகள் கணண்டா காது ஒன்று ரைட் அந்த கண்ண கீறிக்கொள்ளுங்கள் மென்ன மெஹேம இதோ இப்படியே ரபுலக் அந்த கண்ண ரெபுலண்டா என்ன ரெபுல மீசையொன்று ரெபுலக் மீசையொன்று கீறிக்கொள்ளுங்கள் ஆஸ் தேக்கே கிளவர கண்கள் எஸ் என்றா புள்ளியல் கண் ரைட் கடைசி எழுத்த மெய் எழுதாக்கினா கண்கள் மலை என்றா பூ கடைசி எழுத்த மெய் எழுத்தாக்கினா மல் பூக்கள் ரைட் எஸ் கண்கள் தேக்க கிளவர கண்கள் ரெண்டின் ஓரத்தில் சீதுரு ஓட்டை அல்லது துளை கரகண்ண இட்டுக்கொள்ளுங்கள் கரகண்ண இட்டுக்கொள்ளுங்கள் தென் இப்பொழுது நூலக் நூலொன்று நெத்தம் இல்லாவிட்டால் ரப்பர் பட்டியக் ரப்பர் நாடா ஒன்று அரகண்ண எடுத்துக்கொள்ளுங்கள் ரைட் சீதுரு சீதுரு தக்கட்டதான் ஓட்டை இரண்டுக்குள்ளும் போட்டுக்கொள்ளுங்கள் அந்த எடுத்த நூலை அல்லது ரப்பர் நாடாவை ஓட்டைகள் இரண்டுக்குள் போட்டுக்கொள்ளுங்கள் தான் இன்ன வந்தால் முற்றுப்புள்ளி வந்திருக்க அப்போ இங்கள் அந்த அர்த்தம் எடுக்கவும் தேப்பத்தென் ரெண்டு பக்கமும் ஹெட்டகன் கட்டிக்கொள்ளுங்கள் லசனட்ட பாட்டக்கரண்ண அழகுக்கு நிறம் தீட்டுங்கள் அணே லசன வெஸ்முகுணக் அணே அழகான முகமூடியொன்று
தாமு தாமு அணிவோம் அணிவோம் லசனை அழகானது. இப்பொழுது இந்த பாடம் நன்றாக உங்களுக்கு விளங்கியிருக்கும் மாணவர்களே. தொடர்ந்து கிரியா காரகமாக இதை நீங்கள் யாக்கரண்டோ ஓனே ரை ரவுமாண்டா பிள்ளைகள் வட்டம் அப்போ கொண்டு வந்து நினைப்பீங்க ரை. கதரசன்று சொன்னால் சதுரம் ஜாக்கரண் திருக்கோணையண்டா திரிகோணம் யாக்கரண் கரகட்டண்டா குறுக்காக ரை குறுக்காக கோடுகிறலாம். வாழ்க்கையில் நாம் குறுக்காக போக முடியாது ரைட். இகலட்ட மேலே சூரியன் பகலட்ட பள்ளம் கீழே ரைட். இதுகளை ஞாபகம் வைத்திருந்தால் நாமும் இலகுவாக இன்னொரு மொழியை அறிந்து கொள்ளலாம். தொடர்ந்து கிரியா காரகமத்தக்காய் இந்த முகமூடு செய்வதென்ற ஒழுங்குகள் நம்பரில் இட வேண்டும். கிரியா காரகம துணை இந்த பொருட்களுக்குரிய சிங்கள பெயர்களை நீங்கள் எழுத வேண்டும். இப்பொழுது கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் போய் நீங்கள் தேடி எழுதிக்கொள்ளலாம். இலகுவான வழி மாணவர்களே, தேடி அறிந்து கொள்வதில் ஒரு சுவை உண்டு. தேடி அறிந்து கொள்ளுங்கள் ரைட். அடுத்தது தேடுவோம் சொல்வோம் எழுதுவோம். சுயமு கியமுல்லியமு கிரியா காரகமாக ஹத்தர இந்த கேள்விகளை வாசித்து பாடப்புத்தகத்தில் உள்ள பாடத்தை அவதானித்து விடையளியுங்கள் ரைட். கிரியாகாரகமப்பக அந்த வட்டத்து கேட்குற சொல்ல நீங்கள் சூட்டபிளாக எடுத்து ஃபில் இன் த பிளாங்க் நிறப்ப வேணும் ரைட். ஒபசியல் தினாட்டம ஸ்துதி.